வெல்கம் டு மாம் அண்ட் மீஸ் ஃபீஸ்ட் சேனல். இந்த வீடியோவில் பனானா பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இது செய்கிறதுக்கு நான் நல்ல கனிஞ்ச 3 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் உரித்து அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் அதோட ஆட் பண்ணுறதுக்கு 1/4 பவுல் சுகர் எடுத்திருக்கேன். அந்த சுகரையும் அந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது செய்கிறதுக்கு 3 பவுல் தோசை மாவு நான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைப்பழ மிக்சர், அதை வந்து என்ன பண்ணிடுறோம், அதுக்குள்ள தோசை மாவோட ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதை இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கோம். இது எதுக்காக வேண்டி நம்ம அந்த மைதா மாவை அந்த தோசை மாவோட மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சுகர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும். அதுக்காக மைதா மாவு கொஞ்சம் ஈஸியாக வரணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம மைதா மாவை இதோட ஆட் பண்ணுறோம். மைதா மாவை அந்த தோசை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மாவு ரெடியான உடனே ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பேனை வச்சு ஆயில் விட்டு அதில் வந்து நம்ம மாவை எடுத்து விட்டுறலாம். அது நல்லா வேகட்டும். ஸோ அதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 3 மினிட்ஸ் கழித்து அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழ்ப்பக்கம் நல்லா வெந்து போயிருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்து திருப்பி போட்டுடலாம். பின்னாடி வந்து கலர் பிளாக் கலரில் இருக்குது ஆர் ப்ரௌன் கலரில் இருக்குன்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பேன்கேக்கை வந்து எடுத்து 1 பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி அடுத்து பேன்கேக் விடுறேன். 1 கரண்டி மாவு விட்டுருக்கேன். அதே மாதிரி மூடி போட்டு 3 மினிட்ஸ் வேக விட்டு அதை திருப்பி போடுறேன். திருப்பி போடுறது அதுவும் 3 மினிட்ஸ் நீங்கள் வந்து வேக விடணும். மேலே அங்கங்கே கொஞ்சம் அமுக்கி விடணும். அப்போ தான் அது சீக்கிரமாக நல்லா வேகும். இப்போ திருப்பி போட்டு பார்த்தா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க, பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகா சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா, எவ்வளோ சாஃப்டா இருக்கு. இப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மாவையும் விட்டு அதில் பேன்கேக் ரெடி பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட எனக்கு 12 பீசஸ் வந்துச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதனால நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாடியே எங்க வீட்டில் எல்லாரும் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நான் வந்து செவ்வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த பழத்தோட ஃப்ளேவர் ப்ளஸ் ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுத்துச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இது மாதிரி இந்த பேன்கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டாகவே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளவு என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.